வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கவள மீனையும் இந்த புளிச்சக்காயின்னு சொல்லுவாங்க, இது இந்த காயும் வச்சு புளி இல்லாமல் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது தேவை. இதுக்கு வதக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகாய், வெங்காயம். அரைப்பதற்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு அரைப்பதற்கு தேங்காய், சீரகம், கொஞ்சமாக வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கூட கம்மியாகவே போதும். மீதி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சு, வாணலி காஞ்சதும் நான் நல்லெண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கடுகு போட போகிறேன். இப்போ வெந்தயமும் கடுகும் சேர்த்து பொரி விடலாம். இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வர நேரத்தில் நைஸாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வந்து எத்தனை வேணுமோ சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு நான் புளியோ தக்காளியோ புளிப்புக்கு சேர்க்க போகிறதில்ல. நான் புளிச்சக்காய் மட்டும்தான் சேர்க்குறேன். அந்த புளிச்சக்காயில் புளிப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் புளிச்சக்காயில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. அது வந்து விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, இரும்பு சத்து நிறைஞ்சதாக இருக்குது, அப்புறம் கொலஸ்ட்ரால் குறைக்கும், நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது உங்களுக்கு கிடைக்கும் போது இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டுன்னு வதக்குறேன். இந்த புளியங்காவை அரைச்சியோ ரொம்ப நைஸாகவோ கட் பண்ண வேண்டாம். இதை இது மாதிரி கட் பண்ணி வச்சாலே போதும். இது நம்ம வதக்க வதக்க அதுலேருந்து தண்ணி விடும். நம்ம தண்ணியே எக்ஸ்ட்ரா நிறைய விட வேண்டாம். இது நல்லாவே வதக்கும் போதே கரைஞ்சிரும் இந்த காய். இப்போ இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம புளிச்சக்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் அரை கிலோ கவள மீன் தான் மீன் குழம்புக்கு போட போகிறேன். அதுக்கு நான் ஒரு 12 காய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இதை வதக்க வதக்க இது தக்காளி மாதிரி கரைஞ்சிரும். இந்த புளிச்சக்காய் வந்து அரைநெல்லிக்காய் மரம் மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கும். அரைநெல்லிக்காய் எப்படி மரத்தில் கொத்து கொத்துக்காய் காய்ச்சிருக்கோ அது மாதிரி மரத்திலே காய்ச்சிருக்கும் இது. இந்த காயை வச்சு கூட நம்ம ஊறுகாய் கூட போட்டுக்கலாம். நான் இன்னொரு முறை ஊறுகாய் எப்படி போடுறதுன்றத வீடியோ போடுறேன். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுட்டு என்னுடைய குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன்.
தேவையான உப்பையும் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் நான் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஃப்ளேமை குறைச்சி ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நான் மீனை சேர்க்குறேன். மீனை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கலர வேண்டாம், ஏன்னா குழம்பும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது இப்போ இதில் சீரகம், வெங்காயம், தேங்காய் அரைச்ச விழுதை இந்த நேரத்துலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் அரைச்ச அந்த விழுதெல்லாம் கழுவுன அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே இடத்துல இந்த தேங்காய் நின்றுடாமல் நான் ஒரு கரண்டி வச்சு கலக்காமல் பாத்திரத்தை நல்லா ஷேக் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஒரே இடத்துல வச்சுனா திக்காக இருக்கிறதுனால அடி பிடிச்சிட போதுன்னு ஷேக் பண்ணி வைக்கிறேன். ஸ்லோலே ஃப்ளேமை வைப்போம். அது ஒரு கொதி வந்தவொடனே வெந்துடும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் இப்போ இது ஒரு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ஒரு மூடியை போட்டு ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மீன் குழம்பு, காரக்குழம்பு, புளி சேர்க்குற குழம்புகளெல்லாம் கொஞ்சம் கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கிட்டால் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு நான் நிறுத்திடுறேன். இந்த மாதிரி புளிச்ச காயை வச்சு நீங்கள் இந்த முறையில் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.